இன்றைக்கி நம்ம மஞ்சள் மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் ஒரு பிளேட்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இந்த மசாலா வந்து ஒரு கிலோ மீனுக்காக நான் ரெடி பண்ணுறேன் இது கூட நான் ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்து இதோ மிக்ஸ் பண்ணுறேன் நான் இந்த மசாலாவில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துருந்தேன் அப்போ தான் அந்த மசாலா நல்லா பைண்ட் ஆகும் மீனோடய இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது டவாவில் மசாலா தனியாக போகாது மசாலாவை நல்லா மீன்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் மாதிரி மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா பீஸையுமே மசாலா போட்டு எடுத்துட்டு டவால நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையோடு சேர்த்து நம்ம மீனை ஃப்ரை பண்ணும் அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாவே இருக்கும் மீடியம் வச்சு ஒவ்வொரு சைடும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணுங்க பொறுமையாக ஒவ்வொன்றா திருப்பி போடுங்க நான் எந்த கலர் பவுடரும் நான் சேர்க்கவே இல்ல அருமையான மஞ்சர மீன் வறுவல் ரெடி இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.